வேற எந்த மொழியிலையும் நான் நடிக்க மாட்டேன், தமிழ்ல மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து வாழடா வாழ்ந்த ஒரு மனிதர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அதாவது இங்க வந்து எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆராகவே பார்த்த ஒரே நடிகர் யாருன்னா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு, எல்லாரையும் வாழ வச்சாரு, எல்லாரும் நல்லா வாழும் நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் சினிமாவில் வேற யாருக்கும் இல்லை. தவிரவும் நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, வி கே ராமசாமி அவர்கள் இருந்திருக்காரு, ராதாரவி அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் எல்லா காலத்திலையுமே கடனோட இருந்த நடிகர் சங்கத்தை கடனையும் அடைச்சு பல கோடி ரூபாய் அந்த நடிகர் சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வைத்துட்டு போன ஒரே நடிகர் நடிகர் சங்க தலைவர் தான் அவர்கள். தனிப்பட்ட முறையில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என் மேல வச்ச பாசம்ங்கிறது அன்புன்றது என்னால என் மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. அதாவது நான் முதல் முறையாக ஒரு படம் பார்த்தேன்னா அது சிவப்பு மல்லி தான். எங்க அப்பா கம்யூனிஸ்டா இருந்ததுனால முதல் முறையா கூட்டிட்டு போய் ஒரு திரையில ஒரு மனிதனை பாக்குறேன், கம்பீரமான மனிதனா, அந்த கருத்த உருவம், சிவந்த கண்களோட, எரிமலை எப்படி பொறுக்கும், நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், ரத்த சாட்டையை எடுத்தால்னு அவர் பாடின அந்த முறை, அவர் பார்த்த நிலை, கண் வழியாக மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள். அவரை பார்த்துதான் நான் நடிக்கணும், திரையுலகத்தில் வரணும்னு 12வது முடிச்ச உடனே சென்னைக்கு வந்தது. ஆக சென்னைக்கு வந்ததுக்கான காரணமே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். என்கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கனவே கிடையாத நேரத்தில் நான் டைரக்ட் பண்ண நேரத்தில் அவரை பார்க்க போன போது அவர் சொன்ன வார்த்தை, கௌதம் கௌதம்னு தான் கூப்பிடுவாரு, கௌதம் யாருக்கிட்டும் சம்பளம் பேசாத, இவரை கொடுத்தாதான் நான் நடிப்பேன் டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லாத, இவரை கொடுத்தாதான் நான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லாத, என்ன சினிமாவில இருந்து துரத்த நினைச்சாங்க, வாய்ப்பு தரல, நடிகர்கள் யாரும் நடிக்கல, தயாரிப்பாளர்கள் என்னை ஒதுக்கினாங்க, நான் உழைப்பை மட்டுமே நம்பினேன், அந்த உழைப்பு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு, உன் வாழ்நாள் எல்லாம் யாருகிட்டையும் சமரசமும் ஆகாத, சம்பளமும் பேசாத, உனக்குன்னு ஒரு உயர்வு இருக்கும்னு ஒரு அவருடைய ரசிகனா மட்டுமில்ல அவர் தம்பியா எனக்கு கொடுத்த அறிவுரைங்கிறது இன்ன வரைக்கும் இயக்கிட்டு இருக்கு. அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படம் பெரிய வெற்றி அடையல, சிவாஜி கணேசன் அவர்கள் படம் 100வது நாள் வெற்றி அடையல, ரஜினி கமலுக்கு கூட அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள் ஆனா வெற்றி அடையல, அவர் எண்ணத்துக்காக மட்டுமே கேப்டன் பிரபாகரன் 10 தொட்டி எல்லாம் வெற்றி படமாக அமைஞ்சது. ஆக ஒரு மிகச்சிறந்த மனிதர், வாழ்க்கையில நடிக்க தெரியாத சினிமாவில் பற்றி நடித்து மக்களுக்காக வாழ்ந்தவர் இன்னைக்கு மறுத்திருக்கிறார். அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் காலமுள்ள வரைக்கும் தமிழகத்தில் நிலைக்கும். ஈழ தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய மகனுக்கு விஜய் பிரபாகரின் பெயர் வச்சு தன்னுடைய பிறந்தநாள் தமிழீழம் அடைகிற வரைக்கும் பிறந்தநாளை கொண்டாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அதனால ஒட்டுமொத்த தமிழினமும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கு. அவரை போல நேர்மையாக நின்று மக்களை நேசித்து மக்களுக்காக வாழறது மட்டுமே விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற உண்மையாக அஞ்சலியாக இருக்கும். என்னுடைய அஞ்சலியை, வணக்கத்தை, என்னுடைய நெகிழ்வை இந்த இறப்பில் நான் அவருக்கு உலக தமிழினத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.